வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம கிராமத்து கைவினை நிகழ்ச்சியில் சூப்பரான வாழைத்தண்டு வச்சு ஒரு சூப்பராக ஒரு பொரியல் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு துண்டு அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் நான் அதை வந்து மேலே இருக்க அந்த தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வாழைத்தண்டில் வந்து நாம நார் எடுத்துட்டு நாம எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வாழைத்தண்டு வந்து நல்லா பொரியல் பண்ணுறோம் அப்படின்றதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் நாம் இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அது இடையில் நம்மளுக்கு நார் நா நார் வரும் அந்த நாரை வந்து நாம் கையை வச்சே வந்து அழகாக எடுத்துடலாம் நாம் இந்த மாதிரி நாம் எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் நார் இப்போ இதே மாதிரி நல்ல எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண உடனே வாழைத்தண்டை வந்து தண்ணியில் சேர்த்துறணும் இல்லைனா நம்ம வாழைத்தண்டு வந்து கருத்துறோம் தண்ணியில் சேர்க்கும் போது தான் வந்து வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கும் நம்மளுக்கு இப்போ நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன் அதை வந்து நாம் இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணதையும் நாம் தண்ணியில் தான் தண்ணியில் வந்து உடனே சேர்த்துடணும் நம்ம அப்போ தான் நம்ம வாழைத்தண்டு வந்து கருக்காமல் இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நறுக்கிட்டேன் ரெண்டு வாழைத்தண்டையும் நான் வந்து நறுக்கிட்டேன் இந்த மாதிரி பொடியாக வாழைத்தண்டையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்து நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு அது மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் நல்லா சூடாயிருச்சு இப்போ அதில் வந்து நாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்ல பொறிஞ்சிட்ருக்க நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை இதில் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து நாம் நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம வாழைத்தண்டை சேர்த்துக்கணும் இதுக்கு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த வாழைத்தண்டு பொரியலில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது நார் சத்து உள்ள பொருள்லாம் அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வராமல் நம்ம வந்து நம்மளை க்யூர் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அவங்கலாம் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டை வந்து வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இதில் வந்து நாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு நல்லா நல்லா வந்து எல்லா இடத்துலையும் மஞ்சள் தூள் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நம்ம வாழைத்தண்டு வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வாழைத்தண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து காரத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் இப்போ நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா இன்னொரு முறை கலந்து விட்டுக்கலாம் வாழைத்தண்டும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் நம்மளுக்கு நாம் இதில் வந்து நாம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கோம் வாழைத்தண்டு அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நல்லா வதங்கிருச்சு வாழைத்தண்டு இப்போ இதில் வந்து நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம வாழைத்தண்டை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா இன்னொரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு வாழைத்தண்டை வந்து நல்லா வேக விடலாம் இப்போ நம்ம வாழைத்தண்டு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு கிட்னியில் கல் பிரச்சனை இருக்காங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வாழைத்தண்டை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த கல் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் நம்ம எந்த ஒரு மெடிசன் எதுவுமே எடுக்காமலே வந்து இந்த வாழைத்தண்டையே வந்து அந்த கல்லை வந்து ஈஸியாக கரைச்சி வெளியில் எடுத்துரும் இப்போ இதை வந்து நல்லா வேக விடலாம் இப்போ நம்ம வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராக வெந்துருச்சு நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு வாழைத்தண்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை பொடி வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு வாங்க இதப்போ டேஸ்ட் பண்ணலாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் நிறைய பேர் வந்து வாழைத்தண்டு வந்து கூட்டு வச்சு இல்லையா குழம்பு வச்சு நம்ம வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க இது வந்து பொரியல் வந்து நல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து சப்பாத்தி கூட தோசை கூட எல்லாத்துக்கூடயும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்